ஒரு கேமரா படம் பிடிச்சது, இன்னைக்கு இத்தனை கேமரா படம் பிடிக்குது. இது ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிச்சுன்னா இது 10 மடங்காக கூடும். அவ்வளோதான் சினிமா, வேறு ஒன்றுமே கிடையாது. நிறைய எல்லோரும் பேசிட்டாங்க, யாருமே எனக்கு புதுசும் இல்லை, புதுசாக இருக்கிறவங்களுக்கு நான் புதுசும் இல்லை. ஒவ்வொருத்தராக தனித்தனியாக சொல்லணும்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஐ திங்க் நீங்கள் ஒரு கதை சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு, இல்லை நீங்களும் ஒரு கதை சொன்னீங்க, நம்ம பேசணும் ஒரு படம் பண்ணுறதை பற்றி, அது பண்ணலை. நட்டி ஒரு கதை கேட்டுட்டு பண்ணலை. ஸ்ரீகாந்த் தேவா ஒரு படம், தனுஷ் படம் இல்லையா, என் மகன், என் மகன், என் மகன், என் மகன். இன்னைக்கு கொஞ்சம் எதுல எல்லாம் எப்படி எல்லாம் மாட்டிகிட்டு இருக்கேன் பாருங்க. அந்த ஐ திங்க் திருவிளையாடல் ஆரம்பம்னு நினைக்கிறேன் தம்பி, அவர் ஏதோ அவருக்கு இன்னைக்கு விஜய் படம் இல்லையா. நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு தான், தப்பு கிடையாது. சிம்பு படம் அப்பவும் அது சரி, இன்னும் சந்த முடிவு அது. அதுக்கப்புறம் இமான் பண்ணார், அதை அவங்க அப்பா கூட நான் 5 படம் பண்ணியிருக்கேன், 5மே சூப்பர் ஹிட். இன்னொரு மேட்டர் இங்கே சொல்கிறேன், நீங்கள் அப்பாட்ட போய் சொல்லுங்கள், அவருக்கு நான் சம்பளம் கொடுக்கும்போது கவராக தான் கொடுப்பேன், ரீ ரெக்கார்டிங் வாசிக்கும்போது பணம் கொடுத்தா தான் வாசிப்பேன் அவர் இது வரைக்கும் சொன்னதில்லை. அது கவரில் கொடுக்கும்போது என் முன்னாலேயோ காரில் உட்காந்தோ அவங்க பிரதர்ஸ்கிட்ட கொடுத்தோ அந்த கவரை அவர் பிரித்து பார்த்ததே கிடையாது. அது தேவா, இவர் அப்பவும் வாசிச்சுட்டு இருப்பார். அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் 20 வருஷங்கள் இருக்கும் இல்லையா. 2003 2002 தொழுவது இளமை வந்தது, அதுக்கு முன்ன வரைக்கும் ஒர்க் பண்ணோம். அப்போ இப்படியே தான், இதே உருவம், இதே சிரிப்பு, அவங்க குடும்பத்துக்கே பரம்பரை சொத்து. அவங்க அம்மா இதை விட சிரிப்பாங்க. அவங்க வீட்டிலிருந்து ஒரு இத்தினோண்டு ஒரு இட்லி, அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட சிகப்பும் மஞ்சளும் கலந்த மாதிரி ஒரு சட்னி. அது நான் தேவா சார் ரெக்கார்டிங்னா ஸ்டூடியோவில் போய் தான் சாப்பிடுவேன். சத்தியமாக நான் வெளியில் சாப்பிட்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அந்த அளவுக்கு. ரெண்டாவது அவர் ஹார்மோனியம் போட்டு பிடிங்க நான் வாசிப்பேன், ஏன் பேனாவை பிடிங்க அவர் எழுதுவார். அந்த அளவுக்கு சுதந்திரமாக நான் யாரோடையும் இருந்ததில்லை. இளையராஜா சாரோட ஒரு 10-12 படம் பண்ணியிருக்கேன், அவர்கிட்ட போய் நம்ம சுதந்திரமாக இருக்க முடியுமா? இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது. இதுக்கப்புறம் நட்டி பெருமையான விஷயம். ஆனால் என்ன என்ன, இன்றைக்கி எல்லா டெக்னீஷியனும் நடிக்கிறாங்க. இப்போ செல்வா கூட சொல்லிட்டு இருக்காரு, என்னை ஏன் ஹீரோ ஆக்காம விட்டேன். தனுஷ் சொல்கிறார், என்னையே நடிக்க வச்ச. இது இப்போ காலங்கள் நிறையா, பாக்யராஜ் சார் அப்படி தான் வந்தார், பாரதிராஜா சார் இப்போ நடிக்கிறாரு. ஆனால் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க. உங்கள் படம் சதுரங்கம் ஒரு 4 தடவை பார்த்துருங்க. சட்டையார் சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை அந்த முகம் சொன்னால் தான் ஈடுபடும். சில விஷயங்களை சொல்கிறதுக்கு சில முகங்கள் தேவைப்படும். ஒரு படத்துக்கு சரியான காஸ்டிங் அமைஞ்சிட்டாலே அந்த படம் 50% சக்சஸ். முகப்பொருத்தம், நான் அந்த முதல் படத்தை என் ராசாவின் மனசில் பண்ணுறப்போ ராஜ்கரன் வந்து யாருக்கிட்டையோ, ராஜ்கரன் சார் வந்து என்னை யார் யாருக்கிட்டையோ கூட்டிகிட்டு போனார். விஜயகாந்த் சாருக்கு கதை சொன்னோம், சத்யராஜ் சாருக்கு கதை சொன்னோம், அன்னைக்கு இருக்கிற பெரிய ஹீரோக்கள் எல்லாருக்குமே சொன்னோம். அவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வரல, நம்பிக்கை வராது. ஏன்னா ஒரு அவங்க பணம் போடுறாங்க, படம் எடுக்கிறாங்க, ஒரு புது ஆளை பார்த்து இவ்வளோ ரூபாய்க்கு ஒர்த்தா என்ன பண்ணுவான். சத்யராஜா சொன்னார், இன்னைக்கு கிராமியம் நான் அப்போ அவர் வந்து இரவு பூக்கள்னு ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தார், ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு நினைக்கிறேன். என்ன சார் இப்படி ஒரு கதையை சொல்கிறீங்க அப்படின்னாரு, இதுதான் சார் எங்கிட்ட இருக்கு அப்படின்னா. அவர் நானும் முழுக்கை சட்டையாக போட்டு நடித்து இப்போ தான் அரக்கை சட்டைக்கு போயிருக்கேன், அதுக்குள்ளே நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே. எல்லாருமே பாரதிராஜா பண்ணால் ஒத்துக்கிறாங்க சார், புது ஆளுங்க பண்ணால் இப்படி ஒத்துக்குவாங்க அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் ஈகோ, அது எல்லா இயக்குநர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் சில நேரத்தில் வெளிப்படுத்த முடியாமல் இருப்பாங்க, இருந்தால் கூட
ஒரு ஈகோ இருக்கும். நான் சொன்னேன், சார் நீங்கள் வந்து பாரதிராஜா ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொல்கிறீங்க, கோடம்பாக்கத்தில் இருக்கிற வெறும் ஃபைலை வச்சு சுற்றிட்டு இருக்கிற ஒவ்வொரு புது முகங்களும் பாரதிராஜாவோட பெரியாளு நினச்சிட்டு தான் சுற்றிட்டு இருக்கிறான். நமக்கு ஒரு காலம் வரும், நம்ம சந்திப்போம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவ்வளவு ஒரு இந்த இது இந்த இயக்குனருக்காக சொல்ல வந்தேன். நமக்கு ஏற்படுற இன்னல்கள், சோதனைகள், நம்ம நல்லா எழுதிட்டு போகிற கதை ஒரு கலைஞனுடைய கருவியில் உருவாகிற விதை, ஒரு தாயின் வகத்தில் உருவாகிற விதையை விட அது உயர்ந்தது. அதை முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறு நட்டி அவர்களே, ரொம்ப பெரிய கேமராமேன் நீங்கள், அதை ஒரு 100% உங்களாலையும் கொடுக்க முடியாது. அதை புரிய வைக்க நமக்கு தெரியாது. ஒரு இசை இளையராஜா, இன்னைக்கு அவரை தான் உதாரணமாக சொல்லணும், அவரோட தான் நிறைய, அவரால் தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன் நான். அதாவது கிட்டத்தட்ட அவர் இல்லாமல் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு என் சனியில் ஒருத்தர், அவர் கார்டியாலஜி டாக்டருங்க, அவர் யாரோட அதிகமாக பேச மாட்டார். அவர் பெட்ரூமில் இவ்வளோ பெருசு இளையராஜா ஃபோட்டோ தான் இருக்குது. அப்படிப்பட்ட இளையராஜா கூட நான் நினச்சதை செய்ய மாட்டார், நாம் நினைக்காததை ஒன்று செய்வார். அது நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு அமையும். அவர் வேறு விடுறதுக்கு அந்த என்ராஸ் ஆன் மென்ஸில் படத்தை பார்த்துட்டு, ஏப்பா இந்த இடத்துல ஏதாவது கொஞ்சம் ஷார்ட்ஸ் வச்சுருக்கியா? எனக்கு அப்போ வந்து நான் இப்படி தான் அவர்கிட்ட முதல் படம் அவர்கிட்ட ஊன்ற பாக்கியம், அதுவே பெரிய விஷயம். எதுக்கு இவர் கேட்குறாரு இருக்குன்னு? சரி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டோம். சரி கொஞ்சம் எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம். பெண் மனசு ஆழமண்ணு ஆம்பளைக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அது என் கற்பனையிலையும் கிடையாது, என்னுடைய கதையிலையும் கிடையாது, என்னுடைய திரைக்கதையிலையும் கிடையாது. அது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய நம்மளுடைய கனவுகளை மற்றவங்க சிதைக்கிற மாதிரியே தெரியும். அது நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஈகோ. அந்த மாதிரி ஒரு டைரக்டர் எங்க இங்கே இருக்கீங்களா? ஓகே, உங்கள் டைட்டிலை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு, சொல்கிறேன். அவருக்கு எவ்வளவு சோதனைகளுக்கு பிறகு, எவ்வளவு தடைக்கற்களுக்கு பிறகு, எவ்வளவு முள்ளு குத்துனதுக்கப்புறம், எவ்வளவு காயப்பட்டு, எவ்வளவு அவமானப்பட்டு இன்னைக்கு நட்சத்திரமாக மின்னிட்டு இருக்கிற யாருமே அவமானப்படாதவர்கள் இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லேருந்து எவ்வளவு பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பார், அவர் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா வரணும். இதுக்கு முன்னாடி ப்ரொடியூசரை தான் சொல்லியிருக்கணும், நம்ம எவ்வளவுதான் கப்பலில் போகிறோன்னு கதை எழுதிட்டு வந்தால் கூட அதை கப்பலை கொண்டு வர்றதுக்கு ஒரு கிருக்கம் வேணும் நமக்கு. யாராவது ஒருத்தர் மஞ்ச போய் வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிற காசை கொடுத்துட்டு போகணும். ப்ரொடியூசர்ஸ் ஆர் தி பேயிங் டாக்ஸ். இப்படி மிகப்பெரிய ஜாம்புவான் ஒருத்தர் சொன்னார். அடுத்த வருஷம் அவர் சினிமாவில் இல்லை, அதுதான் தயாரிப்பாளர். அது வந்து ஒரு தாய் வயிறு ஒரு மகனை போல எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குது. அவங்க படுற கஷ்டங்கள், ஒருத்தனுக்கு உடம்பு சிலன்னா மருந்து கொடுக்குது. என்னுடைய ஷூட்டிங்கில் ஒரு தடவை திம்மம்னு தலைமை அந்த பக்கம் போய் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கோம், திடீர்னு ஆசியம்மாவுக்கு தொண்டையில் முள்ளுச்சிக்கு மீன் முள்ளு மாட்டிக்கிச்சு. கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு. நடு ராத்திரி 1 மணி அது. ஒரு ஷாட் இருக்கு, தம்பி நீங்க இங்கேயே நான் முடிச்சா வந்து பேச முடியல, அவங்களுக்கு பேச்சு வரல, அம்மா நீங்க போங்க நாளைக்கு எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து இந்த சீன் முடிச்சுட்டு தான் போவேன். அதுதான் அந்த காலம். அவங்க அங்கிருந்து ஒரு கார்ல கோபிச்செட்டிப்பாளையம் வந்து, 200 கிலோமீட்டர் இருக்கும்ல தம்பி, கோபிச்செட்டிப்பாளையம் டு திம்மம் வந்து கூடவா 100 கிலோமீட்டர். அந்த 100 கிலோமீட்டர் நைட்டு 1 மணிக்கு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வந்து அந்த சீன் நடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போனாங்க. அதுக்கும் செலவு பண்ணது ஒரு ப்ரொடியூசர் தான். அந்த ப்ரொடியூசர் நான் இல்லை, ரொம்ப சின்ன ப்ரொடியூசர். இப்படி இன்னைக்கு கேரவன் கலாச்சாரம்னு ஒன்று வந்திருக்கு, அதுக்கு செலவு பண்ணுறவனும் ப்ரொடியூசர் தான். நிறைய விஷயங்களுக்கு நம்ம அனாவசியமான, நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது தாஜ் ஹோட்டலில் ஒரு ரூம் போட சொன்னாங்க ஹீரோயினுக்கு, போட்டாச்சு. அங்கே எவ்வளோ 13,000 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோயின் தங்க ரூமுக்கு இருக்கும்ல. கிட்டத்தட்ட 1 வாரம் 9 டேஸ் அந்த அம்மா அதில் தங்கவே இல்லை. சரி இங்கே தங்கலைன்னு சொல்லிட்டா ஒரு 2 லட்சம் ரூபா மிச்சம் தானே.
பட் அந்த செலவு ஆகட்டும்னு நினைக்கிறாங்க. நான் யார் பேரையும் குறிப்பிட்டு சொல்லலை. இன்னைக்கு அவ்வளவு சிரமங்கள் இருக்கு, அவ்வளவு சிரமத்துக்கு இடையில பெரிய படங்கள் பண்ணுறது ரொம்ப சுலபம். ஆர்டிஸ்ட் பேரை சொல்லியோ, டைரக்டர் பேரை சொல்லியோ, மியூசிக் டைரக்டர் பேரை சொல்லியோ, நான் படம் பண்ணும்போது இளையராஜாங்கிற பேர் தான், தேவாங்கிற பேர் தான், நான் மூணாவது இடத்துல இருப்பேன். அப்படியெல்லாம் அந்த கா இளையராஜாங்கிற பேரை சொல்லி டைரக்டர் ஆனவங்க ரொம்ப பேர், அவரால் கெரியரை வளர்த்துக்கிட்டவங்க ரொம்ப பேர். இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை. எல்லாருமே வர்றாங்க, தொழில் தெரியுதா தெரியலையா, படம் எடுக்கிறவன் ஒரு கற்பனையோடு வரான், தொழிலை நேசிக்கிறான், இது ஒரு நல்லா இருக்கே. அங்கே வந்து இறங்கின உடனே அவன் கேப்சர் பண்ணி டைவெர்ட் பண்ணி 50 ரூபாய்க்கு படம் பண்ணுறேன், 1 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணுறேன், 2 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணுறேன், அதை 5 கோடிக்கு விட்டு பூஜையோடு நிற்கிறது பாதி, ஒரு வாரம் ஷூட் பண்ணிட்டு நிற்கிறது பாதி, படம் எடுத்து முடிக்கிறது பாதி, அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி இது வெற்றி தான். இந்த இடத்துல இது வந்து ஒரு ஆடியோ லான்ச்சின் வந்திருக்கிறது பெரிய வெற்றி. ஒரு நாள் ஷூட்டிங்கை வந்து வயிற்று வலி இல்லாமல் மார் வலி இல்லாமல் எடுக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில். இன்னைக்கு எல்லா இளைஞர்கள்கிட்டையும் ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, நம்ம ஏதாவது இப்பா என்னப்பா கொஞ்சம் பார்த்து பண்ண, அடுத்த நிமிஷம் அவர் காணாமல் போயிடுவார், மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவார். இங்கே இத்தனை பேர் வெயிட் பண்ணுறானே, ஒரு 200 பேருடைய உழைப்பு. இன்றைக்கி அவர் மியூசிக் டைரக்டர் காணும், எல்லோரும் சொன்னாங்க, கைதட்ட சொன்னாங்க, அவர் ஏன் வரலன்னு எனக்கு தெரில, பட் ரீசன் உடம்பு சரி இல்லையா, இதை விட என்ன, இங்கே வந்து உடம்பு சரியாக இருக்குமே இல்லையா, இதுதானே நான் அசிஸ்டன்ட் பெட்டில் அட்மிட் ஆகியிருக்காங்க. பாருங்கள், மியூசிக் டைரக்டர் பெட்டில் அட்மிட் ஆகியிருக்காரு, ப்ரொடியூசருக்கு மாமியார் காலமாயிட்டாங்க, நல்ல சகுனங்கள் இதெல்லாம். இளையராஜா வந்து ஃபஸ்ட்டு சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது டேக்குன்னு சொன்னோடனே பவர் கட்டு, இது அருமையான சகுனம் உங்களுக்கு, அவர் தான் இளையராஜா. அப்புறம் பஞ்சோன்னு அப்போவே சொல்லியிருக்காரு, ஏ உனக்கு அதிர்ஷ்டம்டா தம்பி, எங்கே கொண்டு விட்டுருக்கு, அது மாதிரி இது உங்களுக்கு நல்ல சகுனமாக அமையுது அப்படி நினச்சிக்கோங்க. நீங்கள் இதில் ஒர்க் பண்ண கேமராமேன், மியூசிக் டைரக்டர், அவர் வரலங்கிறத தப்பாக சொல்லிட்டா இருந்தாலும் மன்னிச்சுக்காங்க, அவருக்கு பெட்டில் அட்மிட் ஆகிருக்காராம், இவனுடைய வாழ்த்துக்கள். அத்தனை பேரும் தனித்தனியாக ஒன்றும் சொல்ல முடியல, சினிமா அவன் நேசித்து வந்திருக்காங்க. அவங்க படம் டைட்டிலை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன்ல தம்பி, வாங்க, இந்த டைட்டில் யார் வச்சது, சேர்ந்து எல்லாம் வைக்க முடியாது, யார் வச்சதுன்னு சொல்லுங்க. அதில் மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு, கொடுத்தது நீங்க தானே, பார்க்க தோணுது எப்படின்னு, லவ் பண்ணிருக்கீங்களா இல்லன்னா இப்படி டைட்டில் வைக்க முடியாதுயா, எப்படி இப்படி டைட்டில் வரும், லவ் பண்றதுக்கு மதுரைக்கு போயிடுறாராம், லவ் பண்றதுக்கு இல்ல, உங்க டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்க தோணுது அப்படின்னா நான் லவ் பண்ண காலங்கள் ஞாபகத்துக்கு வந்துருச்சு அங்க வரும்போது. கட்டாயம் லவ் இல்லாம எழுத்தாள், என் கையில் பேனா கொடுத்தது காதல் தான், அது இல்லாம கருத்து அந்த பொண்ணு வருவா வருவான்னு வெயிட் பண்ணி தான் அந்த நேரத்தை என்னடா பண்றது. ஃபர்ஸ்ட் இயற்கையை பார்த்தோம், அப்புறம் அருவியை பார்த்தோம், அப்புறம் ஆத்தை பார்த்தோம், அப்புறம் குருவிகள் சத்தம் கேட்டோம், அதுதான் தனிமை, ஏகாந்தம், காத்திருத்தல், காதல், அதுதான் எழுத்து நம்மளை உருவாக்குறது. பெண் இல்லாமல் எதுவும் இல்லை, பெண் இல்லாமல் ஒண்ணுமே கிடையாதுங்க, காதல் இல்லாதவன் கலைஞனே கிடையாது, யாரு இல்லை சொல்லுங்க. நான் இங்க வரும்போதே மேடையில் ஒரு டவுட் கிளியர் பண்ணிட்டு வரணும்னு நினைச்சேன் மாஸ்டர், இங்க வரும்போது சால்வ போறதுக்கு இன்னும் யாராவது பொண்ணுங்க பாக்கி இருக்கான்னு கேட்டுக்கிட்டு வரணும்னு நினைச்சேன் நான். யாரும் காணோம் தேடி தேடி போது மேடைக்கு யாரும் வரல அப்படியா, ஆமா ஆமா கேட்டேன் கூட, அவர் கேட்டும் விடலைங்க, இல்லைங்க ரெண்டு பேருக்கு நான் தான் போட்டேன், மூணாவது போடுறேன் கொடுங்கன்னா, இல்லை இல்லை சார் இது ஒன்றாவது நான் போட்டுக்கிறேன். பார்க்க தோணுதே, 4 வயசாக நமக்கு ஆகும்போது தான் அம்மாவையே முழுசாக தெரியுது, அது வரைக்கும் அம்மா மடியில் பால் குடிச்சிருப்போம், உறங்கியிருப்போம், தாலாட்டு கேட்டிருப்போம், வளர்ந்துருப்போம், தவந்திருப்போம், சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க, பட் 4 வயசுக்கு அப்புறம் தான் இவங்க அம்மா அந்த முகம் மைண்டில் பதியுது. அப்போ இருந்தே
அம்மா பிரியிற ஒவ்வொரு கணம் அம்மாவை பார்க்க தோணுது. அப்பா நம்ம அதை தோளில் தூக்கி சுமந்தவர். எங்கள் அப்பா என்னை வந்து தோளில் தூக்கிக்கிட்டு ஒரு படத்தை கூட்டிகிட்டு வரணும். படம் ஏரிக்கரையின் மேலே போகிறவளே பெண்மையிலே முதலாளி, அதான் குழந்தையாக இருக்கும்போது பார்த்த முதல் படம். அந்த அப்பா நமக்கு ஏதாவது பணம் தேவைன்னு அப்பாவின் முகத்தை பார்க்க தோணுது. பள்ளிக்கு போனால் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒருத்தனை தான் பிடிக்கும். ஒரு கிளாஸில் 50 பேர் இருப்பான், 100 பேர் கூட இருப்பான், 20 பேர் இருப்பான், யாராவது ஒருத்தனோட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. அந்த நண்பனை பார்க்க தோணுதே. அதற்கப்புறம் காதலி. ரோட்டில் ஒரு நாளைக்கு 1000 பொண்ணை பார்க்குறோம், ஒருத்தையும் மட்டும் எப்படி பிடிக்குது? அது ரத்தத்தோடு கலந்தது, கலக்க போகிறது, வாழ்க்கையில் நம்மளோட ட்ராவல் பண்ண போகிறது. சத்தியமாக ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணேன், ஆனால் கல்யாணம் பண்ணிக்கல. காதல் தோல்வி. அது ஏன் ஒய்ஃபுக்கெல்லாம் தெரியுங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டில் சொல்லி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேங்க, கல்யாணம் வரைக்கும் போச்சு, நின்று போச்சு. என் தப்பு கிடையாது, அவங்க தப்பு தான். எப்படி இவங்க எழுதிடுவாங்களா? அதை விட நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்படியா? அந்த காதலியின் முகம் நமக்கு எப்போது காதலா மாறுதோ அடுத்து ஒவ்வொரு கணமும் பார்க்க தோணுது. கல்யாணம், கல்யாணத்து அன்னைக்கு எல்லா ஆம்பளையும் சந்தோஷமா இருப்பான், சும்மா ஹீரோ மாதிரி. அப்படி இப்படிதான் இருப்பான். அடுத்து விழுறது அப்புறம்தான். ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு அவன் ஹீரோ. அந்த நான் மெஜ்ரா கோட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதில் வந்து மத்தியானத்தில் சாப்பிட்றதுக்கு ஐ திங்க் உங்கள் டைம் எதுவும் நிறையா, இது எதாவது டைம் லிமிட் இருக்கா? ஓகே. அந்த மெஜ்ரா கோட்ஸ் நிறுவனத்தில் மத்தியானத்தில் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. எனக்கு புது மனைவி, மனசுக்கு பிடிச்ச மனைவி. எப்படா பொண்டாட்டிக்கலை போய் சாப்பிட்ணுமே, அவங்க பாவக்காய் சாம்பார் வச்சாங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்காது. போட்டிகளுக்கும் ஒருத்தனை ரெடி பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி, ஐயா நான் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளில் போய் வீட்டில் சாப்பிட்டுட்டு அந்த மனைவியின் முகம் எனக்கு இப்போவும் ஏண்டா இவ்வளோ நேரம் இங்கே நிற்கிறோம், என் மனைவியின் முகத்தை பார்க்க தோணுதே. என் குழந்தை மெஜ்ரா கோட்ஸில் 1974, ஆமாம், மதுரை மெஜ்ரா கோட்ஸ், 74 4000 ரூபா சம்பளம் எனக்கு. இன்னைக்கு என்னன்னு கணக்கு போட்டு பாருங்க முடியுமா? அங்கே அனுபவித்த சந்தோஷம், அங்கே இருந்த சுதந்திரம், இங்கே அடிமைப்பட்டு வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. புகழுக்கு அடிமை, பெயருக்கு அடிமை, பாப்புலாரிட்டி அடிமை, எவனோ ஒருத்தன் எம்மைன்றான், இது ஒரு பிரச்சனை. இவ்வளவும் அந்த ஒரு என் மகன் உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான்னு சொன்னாங்க, அதை பார்க்க தோணுதே. பறந்துட்டேன் நான், செல்வராகவன் பிறந்தார் அன்னைக்கு, பார்க்க தோணுதே. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னுடைய பொண்ணு, ஒரு பெண் குழந்தை பிறக்காதான்னு ஏங்கின டைமில் அந்த பொண்ணு பிறந்தது. இன்னைக்கு அவங்க டென்டிஸ்ட், ஒரே டாக்டராக இருக்காங்க. அந்த பொண்ணை எவ்ரிடே காலையில் விட்டுட்டு போகிறோமேன்னு ஏங்குவேன், எப்படா பார்க்கலான்னு தோணும், பார்க்க தோணுதே. இன்னைக்கு பேர குழந்தைகள், பார்க்க தோணுதே. எப்படியா இப்படி ஒரு டைட்டில் வைக்க முடிஞ்சது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் இது யாருக்காவது இல்லையா சொல்லுங்க? இப்படி ஒரு டைட்டில் எப்படி வைக்க தோணுச்சு? கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இந்த காப்பி, ஃபர்ஸ்ட் காப்பி எனக்கு ராஜா சார் மியூசிக் வைக்கும் போது, நான் எனக்கு கடவுளால் ரொம்பவும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான். இதை பாரதி ராஜா சார் தான் அடிக்கடி சொல்வார். நான் சினிமாவில் வாய்ப்பு தேடி அலையும் போது புதுமுகங்களாக இருக்கணும். இளையராஜா, இளையராஜா அன்னைக்கு இப்படி பார்த்தா கூட நமக்கு தெரிய மாட்டார், அந்த அளவுக்கு இருக்கும்போது வேணும் அப்படிங்கும்போது அவர் கிடைச்சிட்டார். அப்போ அவர் வந்து சைலண்டாக உட்காந்துருக்கோம், பின் ட்ராப். அவர் இருக்கிற சூழலில் யாருமே பேச முடியாது, கனமாக மூச்சு கூட விட முடியாது. அவர் என்ன சத்தம் வரப்போகுது, நம்ம படத்துக்கு இவ்வளோ பெரிய இந்தியாவுடைய மேதை, ஒரு லெஜண்ட், இசை ஞானி வாசிக்க போகிறாரு, என்ன சத்தம் வரப்போகுது அப்படின்னு. அந்த குயில் பாட்டு,
டன் 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 அப்படின்னு ஒரு மியூசிக் வந்தது பாருங்க, அன்னைக்கு பறந்தது தான், இன்னும் நிற்கல. அந்த ஆவல் காப்பி ரெடியாகி போய் உட்காந்துருப்போம் அதை பார்க்கறதுக்கு. எப்படா வரும் படம் பார்க்க தோணுது? அது தியேட்டரில் வந்துடணும் ஐயா, அதுதான் தவம். இன்னைக்கு படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. இன்றைக்கி நான் நினச்சேன்னா நாளை காலையில் 10 படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம், ஆனால் ஒன்று கூட ரிலீஸ் பண்ண முடியாது. அதுதான் கஷ்டம். இது எப்படி ஒரு மாயை இந்த சினிமாவுக்குள் வந்தது? ஒரு அருமையான பொழுதுபோக்கு சாதனம், எல்லாரையும் மகிழ்விக்கிற ஒரு சாதனம். இது வந்து ஒரு கேம்லிங்களை மாட்டி என்னமோ மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியில் போய் சிக்கின மாதிரி இருக்குது. ஏன் சின்ன படங்கள் வந்தால் தான், நாம் என் படம் பண்ணும்போது என் படம் துள்ளுவோத இளமை எடுக்கும்போது என் பையன் அவர் வந்து +1 படிச்சுட்டு இருந்தார். அப்போ வந்து நான் அவரை ஹீரோவை ஆக்கணும்னு அவருக்கும் சினிமாவில் ஈடுபாடே கிடையாது, ஐயோ எனக்கு வேணாம்னு தான் சொல்லிட்டு இருந்தார். அப்போ ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபைனான்சர் வந்து பணம் கொடுக்குறார். ஃபைனான்ஸ் கொடுத்துட்டு அந்த பக்கம் போய் அப்பனும் மகனும் கேமரா வச்சு விளையாடுறாங்க. பணத்தை கொடுத்தவர் அப்போ நான் கொஞ்சம் மார்க்கெட்டில் இருந்த டைரக்டருங்கிறதுனால என்னை நம்பி கொடுத்தாரு. ஆனால் அந்த பக்கம் போய் பேசிட்டு அப்பனும் மகனும் கேமரா வச்சு விளையாடிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு போகிறார். என்று ஆசாவன் மனசில் ராஜகரணும் நானும் போகிறப்போ கோடம்பாக்கத்தில் ரெண்டு கோமாளிங்க திரிகிறாங்க. இதையெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம், நீங்களும் அதையெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போட்ட காசு கிடைக்கணும், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் கிடைக்குமாங்கிறது இன்றைக்கி எங்கேயுமே இல்லை. எவ்வளோ பெரிய ஊன்றான், விளம்பரம் கொடுக்குறான், போஸ்டர் ஓட்டுறான், ப்ரொடியூசர் போய் கேட்டால் 2 ரூபா போச்சுங்கன்றான், டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டால் 50 ரூபா போச்சுங்கிறான். அந்த போச்சுங்கிறது இன்றைக்கி இருக்குது. அதை தாண்டி வர்றது சின்ன படங்கள் மட்டும்தான். நான் சொன்னேன், நீ ஏன் 6 கோடி ரூபாய்க்கு ஒரு ஏரியா வாங்குற, 50 லட்சம் ரூபா கூட நான் படம் எடுத்து தரேன், உனக்கு நஷ்டம் வரலன்னு கூட 10 லட்சம் தான் ஆகும், அதுக்கு அவங்களும் தயாராக இல்லை. இந்த சூழ்நிலைகள்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும். உங்களுடைய கனவுகள் எல்லாருக்குமே வண்ண வண்ண கனவுகள் நிறைய இருக்கும், உங்கள் கனவுகள்லாம் ஜெயிக்கணும். நன்றி, வணக்கம்.